Hi friends, welcome to New Tech. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ இன்டர்நெட்டோட டேட்டா அதிகமா குறையுது அப்படிங்கற ஒரு problem எல்லாத்துக்கும் இருக்கும். I mean நம்ம மொபைல்ல யூஸ் பண்றதுக்கும் லேப்டாப்ல யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மொபைல்ல கம்மியாகும் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல யூஸ் பண்ணும்போது சீக்கிரமா அதோட டேட்டா வந்து முடிஞ்சிரும். சோ அது எதனாலன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சோ எதனால அப்படினா மெயின் problem அப்படினு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் தான் ஃபர்ஸ்ட் காரணம். ஓகேங்களா? So the Windows அப்படிங்கற OS change பண்ணும்போது Windows update ஆஃப் பண்ணிரணும். ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எப்போ நீங்க கனெக்ட் பண்ணாலும் சரி உங்களோட டேட்டாவை சர்ன்னு இழுத்துரும். சோ அதனால டேட்டா வந்து சீக்கிரம் குறஞ்சிரும். சோ அந்த Windows update வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். எப்படி அப்படினா சோ உங்களோட செட்டிங்ல கண்ட்ரோல் பேனல்ல இருக்கும். So Windows update setting வந்து சர்ச் பண்ணீங்கனாவே இங்க இருக்கும். Turn automatic updating on ஆஃப் வரணும். சோ அத கிளிக் பண்ணிரணும். சோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சோ பேஜ் ஓபன் ஆகும். நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்டேட் இப்படின்னு இருக்கும். சோ இது என்ன பண்றீங்க never check update அப்படினு சொல்லி கொடுத்துருங்க. நான் செக் பண்ணாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்தீங்கன்னா அந்த அப்டேட் இருக்க ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். அது ஹெட்ல தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாது டவுன்லோட் ஆகுறது. அதனால தான் வந்து எம்பி வந்து ரொம்ப குறையும். கிட்டத்தட்ட 1GB 2GB ஓட நீங்கள் எப்போ நீங்கள் நினைப்பினாலும் சரி அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டேட்டா வந்து லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான். ஸோ இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட மோஸ்ட் டேட்டா லாஸ் ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி இன்பில்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் மெயில், கேலண்டர், ஸ்டோரு, பிங்கு, கேம்ஸு, கேமரா அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸு, வெதர்னு சொல்லி நிறைய ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ்னாலையும் பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா வந்து ரெடியூஸ் ஆகும். தேவையில்லாமல் இது பேக்ரவுண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா குறையது ரொம்ப நிறுத்தப்படும். இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியாது. நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணதுங்களோட ஆப்ஷனே காமிக்காது. ஸோ நிறைய பேர்த்துக்கு இது வந்து இப்படியே தான் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த எது தேவையில்லையோ அதை வச்சு ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் வந்ததுன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்இன்ஸ்டால்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே போயிடும். ஸோ தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் மட்டும்தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டர்ன் லைவ் தான் ஆஃப் அப்படின்னு சொல்லி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணுற வரையும் இது வந்து டேட்டாவை எடுக்காது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. பட் எதுனா தேவையே இல்லை, நீங்கள் வந்து அன்இன்ஸ்டாலே பண்ணிடுங்க. சிஸ்டம் வந்து ஸ்பீடாக இருக்கும். சிஸ்டம் ஸ்லோவாக ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ ஏன்னா நம்மளால் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? கேமரா இருக்கட்டும். ஸோ மியூசிக் நம்ம வந்து கேஎம்பி பிளேயரோ இல்லை விஎல்சி பிளேயரோ யூஸ் பண்ணுவோம். வீடியோவும் தேவையில்லை. ஸோ நம்ம கேஎம்பி பிளேயர் தான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸ்டோருங்கிறது இது பண்ண முடியாது. ஸோ இது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெசேஜஸ். ஸோ இதையும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்க்டாப் இதே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து வச்சுருங்க. தேவையானதை லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டேட்டா லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டா லாஸ் வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு ஆப்போட ஆட்டோ அப்டேட் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம்பிள் கேஎம்பிபிள்ளையாக இருக்கட்டும், ஏபிஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டாக வர மாதிரி ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஆட்டோ அப்டேட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டேட்டா இருக்கும். இது மாதிரி தான் உங்களோட டேட்டா லாஸை வந்து குறைக்க முடியும். இதெல்லாம் குறைக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்களா இல்லையான்னு டேட்டா குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாக இருக்காங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோடய நியூ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.